ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எந்த இடத்திற்கு போனாலும் அங்கே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவித்து கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருஷத்தினுடைய இந்த பிப்ரவரி மாதம் இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. ஆனால் நான் நம்புறேன், நம்முடைய பலன் நம்மை காப்பாற்றவில்லை, நம்முடைய திறமைகள் நம்மை காப்பாற்றவில்லை. இத்தனை நாட்களும் நம்மை காப்பாற்றி வந்தவர் கர்த்தர் தான். நம்மை காப்பாற்றி வந்தார், அவர்தான் நம்மை நடத்தி வந்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இதுவரையிலும் நான் உன்னை காப்பாற்றினது உண்மையானால் இனியும் உன்னை கடைசி வரைக்கும் நீ போகிற எல்லா இடத்திலும் உன்னை காப்பாற்றுவேன். இந்த பெரிய குழியில் இருந்து யார் என்னை தூக்கி விட முடியும்? கர்த்தரையும் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்ல நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை அவ்வளோ சீக்கிரமா விட்டுற மாட்டேன். அந்த குழியிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 8ஆவது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாம். தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தனையங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தனையங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நான் வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆமென். மிக அழகான ஒரு வார்த்தை. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வசனம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். நாம் எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சில இடங்களிலே நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள முடியாது. நமக்கு தாளந்துகள் இருக்கலாம், நமக்கு நல்ல தைரியம் இருக்கலாம், நம்முடைய கைகளிலே பட்டயம் இருக்கலாம். ஆனா சில இடங்களிலே நம்மை ஒருபோதும் மனிதர்களாலும் காப்பாற்ற முடியாது, நம்மாலும் காப்பாற்ற முடியாது. யுத்தத்திலே வல்லவராய் இருக்கிற எத்தனையோ பேர் யுத்தத்திலே மடிந்து போயிருக்கிறார்கள். நிறைய பேர் அந்த பிரச்சனையை பல விசை பார்த்து அதிலே ஜெயித்தவர்கள் அந்த பிரச்சனையிலே ஜெயிக்க முடியாமல் விழுந்திருக்கிறார்கள். அப்போ நம்மால் நம்மை சில இடங்களிலே காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களுடைய தாளந்துகள் அல்ல, உங்களுடைய பலன் அல்ல, கர்த்தரே நம்மை காப்பாற்றுவார். இந்த வருஷத்தினுடைய இந்த பிப்ரவரி மாதம் இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. ஆனால் நான் நம்புறேன், நம்முடைய பலன் நம்மை காப்பாற்றவில்லை, நம்முடைய திறமைகள் நம்மை காப்பாற்றவில்லை. இத்தனை நாட்களும் நம்மை காப்பாற்றி வந்தவர் கர்த்தர் தான். நம்மை காப்பாற்றி வந்தார், அவர்தான் நம்மை நடத்தி வந்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இதுவரையிலும் நான் உன்னை காப்பாற்றினது உண்மையானால் இனியும் உன்னை கடைசி வரைக்கும் நீ போகிற எல்லா இடத்திலும் உன்னை காப்பாற்றுவேன். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நம்மை கர்த்தர் காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா. மனிதர்கள் காப்புக்காக தங்களை காப்பாற்றுவதற்காக நிறைய ஆயுதங்களை தங்கள் கையிலே வைத்திருக்கிறார்கள். நீங்க அமெரிக்கா தேசத்தை ஒரு விசை மிகப்பெரிய நஷ்டத்துக்குள் ஆக்கின பின்லேடன் அந்த தீவிரவாதியை குறித்து நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தீவிரவாதி தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு பலவிதமான பாதுகாப்பு வளையங்களை வைத்திருந்தார். அவ்வளோ சீக்கிரமா அந்த மனுஷனை அட்டாக் பண்ணிட முடியாது, அவ்வளோ சீக்கிரமா கொன்ற முடியாது. ஆனா அமெரிக்காவினுடைய ஒரு தீவிரமான ஒரு எதிரி யாரா இருந்தாங்கன்னா இந்த பின்லேடன் வந்து தீவிரமான எதிரி. எங்க பார்த்தாலும் அவனை கொன்றணும். அதற்காக ஒரு பெரிய டீமை செட் பண்ணி அதற்காக பல கோடி ரூபாய்களை செலவு செய்து எப்படியாவது அவனை அழிக்கணும் அப்படின்னு பெரிய டார்கெட்ல இருந்தாங்க. அமெரிக்காவில் வந்து அந்த டாய்ஸ் பண்ற கம்பெனி நிறுவனம் வந்து பின்லேடனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு காரில் கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு டாய் பண்ணாங்க. அப்போ அந்த கம்பெனியை கூப்பிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து அவார்டு கொடுத்தாங்க. சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க, இதுதான் எங்கள் டார்கெட்டு, கண்டிப்பாக பிள்ளைகளுக்குள்ளே இதை நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியை கூப்பிட்டு அவர்கள் மெச்சி கொண்டார்கள். அப்போது அந்த மனுஷனை வந்து எப்படியாவது பிடிக்கணும்னு ரொம்ப தீவிரமாக அவர்கள் வந்து பல கோடிகளை செலவு செய்து, ஆனால் நிறைய பாதுகாப்பை தாண்டி அந்த பின்லேடன் இல்லை என்னை யாரும் அழிக்க முடியாது, என்னை யாரும் கொல்ல முடியாது, நான் இருக்கிற இடத்துக்குள்ளே யாருமே வர முடியாது அப்படின்னு சவால் விட்டாங்க. ஆனால் அந்த மனுஷனையே இருக்கிற இடத்துல போய் அவங்க வந்து ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தியை வந்து நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ நான் நம்புகிறேன், என்ன ஆயுதங்களை காப்பாற்றுவதற்காக நம்ம வச்சிருந்தாலும் நம்மை நம்மால் காப்பாற்ற முடியாது. ஆயுதத்தை வைத்திருக்கிறதுனால ஒரு மனிதன் காப்பாற்றப்பட மாட்டான். நம்முடைய கைகளில் மாத்திரைகளை வைத்திருக்கிறதுனால நம்ம காப்பாற்றப்பட முடியாது. நம்மை காப்பாற்றுகிறவர் யார்? நம்மை காப்பாற்றுகிறார் கர்த்தர் தான் நம்மை காப்பாற்றினார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? தாவீது பெரிய யுத்த வீரன், தாவீது ஜனங்களை ஜெயிக்கிறதுலே வல்லவன், அவனுடைய கையிலே எல்லா திறமைகளும் இருக்கிறது. ஆனா நான் நம்புறேன், அவன் போன பல சூழ்நிலைகள், எதிரிகளிடத்திலே போனான், சிங்கத்தினிடத்திலே போனான், கரடியிடத்திலே போனான், ஆனா எல்லா இடத்திலிருந்தும் அவனை காப்பாற்றினது அவனுடைய யுத்த பலன் அல்ல, கர்த்தரே அவனை காப்பாற்றினார். ஒருவேளை இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஒரு மோசமான ஒரு இடத்திலே நீங்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். இல்லையென்றால் உங்களை சுற்றி எதிரிகள் நிறைய பேர் இருக்கலாம். இந்த இடத்திலிருந்து நான் தப்பிவித்து வருவேனா? இந்த அரசியல்வாதி இடத்திலிருந்து நான் தப்பித்து வர முடியுமா? இந்த கோர்ட்டு கேஸ்ல இருந்து நான் தப்பிச்சு வர முடியுமா? இங்கிருந்து தப்பிச்சு வர்றது ரொம்ப கடினம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எந்த இடத்திற்கு போனாலும் அங்கே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவித்து கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் ஆபிரகாமுனுடைய தேவன். ஆபிரகாமுனுடைய மனைவியை அந்த நாட்டினுடைய ராஜா எடுத்து கொண்டு போகிறார். யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த நாட்டிலே ஆபிரகாம் வந்து ஒரு சாதாரணமான மனிதனாய் இருக்கிறான். அவன் கீழே படை வீரர்கள் யாருமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மனைவியின் மேல் அந்த ராஜாவுடைய கைகள் போடாதபடி கர்த்தர் அவர்களை காப்பாற்றி ஒரு நுனி விரல் கூட படாம கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் வாக்கு கொடுக்கிறார், உன் பிள்ளையை நானே காப்பாற்றி கொண்டு வருவேன், உன் கணவனாரை நானே காப்பாற்றி கொண்டு வருவேன், உன் மனைவியை நானே காப்பாற்றி கொண்டு வருவேன், அவன் போகிற இடத்திலெல்லாம் கூட இருந்து கர்த்தரே காப்பாற்றுவார். ஆமேன் சொல்லி விசுவாசிக்கிறீர்களா? இந்த மாதம் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற ஒரு மாதம். தேவன் மட்டும் நம்மோடு கூட இருப்பாரே. ஆனால் எவ்வளோ பெரிய சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து போனாலும் நம்முடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அந்த தேவைக்குள்ள கடந்து போகிறாயே, அந்த பிரச்சனைக்குள்ள கடந்து போவாயே, உன்னை யார் காப்பாற்றுவார்? உனக்கு அந்த இடத்திலிருந்து மீண்டு வருகிறதற்கு உன்னிடத்துல என்ன இருக்குது? அந்த பிரச்சனையிலே உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. நீ யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் நீ சிக்கி விட்டாய். நீ அவ்வளோ பெரிய கடலில் சிக்கிட்ட. உன்னை எப்படி காப்பாற்றுறது? அப்பா காப்பாற்றுவாரா? அம்மா காப்பாற்றுவாங்களா? இப்படி பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பயந்து போய் வந்திருக்கலாம். ஆமா, உண்மைதான் பாஸ்டர், எங்களை யார் காப்பாற்ற முடியும்? இந்த பெரிய குழியிலிருந்து யார் என்னை தூக்கி விட முடியும்? கர்த்தர் இன்றைக்கு உன் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்லை நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை அவ்வளோ சீக்கிரமா விட்டுற மாட்டேன், அந்த குழியிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை இந்த மாதம் நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு இருதயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நான் நான் நம்புகிறேன், ஆண்டவரே நான் நம்புகிறேன், நான் போகிற இடத்திலெல்லாம் நீர் என்னை காப்பாற்றுகிறதற்காக, என் பிள்ளையை காப்பாற்றுகிறதற்காக நன்றி. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்கிறது, எத்தனையோ சூழ்நிலைகளுக்குள்ள எல்லாம் அவர் கடந்து போனார். ஆனா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் அவரை காப்பாற்றினார். அவர் மேல் வைத்திருக்கிற தரிசனம் முடிகிற வரைக்கும் அவருடைய உயிரை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியவில்லை. எத்தனை பிரயாணங்கள், எத்தனை அடிகள், எத்தனை மனிதர்களுடைய பேச்சுக்கள், ஆனா ஆண்டவர் எல்லாவற்றிலும் கூட இருந்து காப்பாற்றினார். நீங்கள் தானியேலுடைய புஸ்தகத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்கிறது தானியேலை கர்த்தர் சிங்கங்களுடைய கைக்கு கர்த்தர் காப்பாற்றினார். சிங்க கெபிக்குள்ளே போய் ஒரு மனிதன் உயிரோடு திரும்பி வந்ததாக சரித்திரம் இல்லை. அதுவும் சிங்கம் மிகவும் பசியோட கிடக்கிற சிங்கம். ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த சிங்க கெபியிலிருந்து தானியேலை கர்த்தர் காப்பாற்றினார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் சிறைச்சாலைக்குள்ளே கடந்து போனான். அந்த சிறைச்சாலைக்குள்ளே அவனை மீட்டெடுப்பதற்கு, அவனுக்கு ஜாமீன் இருக்கிறதற்கு, இல்லைன்னா காப்பாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தரே அங்கிருந்து காப்பாற்றினான். நான் நம்புறேன், நீங்க பாதாளத்துல கடந்தாலும், நீங்க பெரிய குழியில கடந்தாலும், நீங்க சிறைச்சாலையில இருந்தாலும் நம்மை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ போற இடம் எல்லாம் உன்னை நான் காப்பாற்றுவேன் மகனே. ஓ, நீ விழுகிற இடத்துல எல்லாம் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நான் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா.